ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இது டீ கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய பஜ்ஜி டீ கடையிலலாம் சாயங்கால நேரத்தில் போடுவாங்க. வாங்க, நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து இது போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா தனித்தனியாக பிரிகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வடைக்கும் நல்லாயிருக்கும், வெங்காயத்தில் இருக்க தண்ணியும் நமக்கு பிரிஞ்சு வரும். உப்பு சேர்த்துட்டோன்னா நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது போல் தனித்தனியாக வந்துருச்சு வெங்காயம்லாம், தண்ணியும் அதே மாதிரி நிறையா விட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சோடா உப்பு, கொஞ்சம் ஃபுட் கலர், இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பாதி பச்சை மிளகாய், ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் இருக்க தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். இது போல் நல்லா கலந்து விடுங்க. நான் சேர்த்த ஃபுட் கலர் மாவு கூட ஒட்டிக்கிடுச்சு, அதனால் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட அந்த கலர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வர்றதுக்காக. நீங்கள் வேணால் வெங்காயத்து கூடயே சேர்த்து கலரையும் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு போட்டதுனால அது கூட ஒட்டிக்கிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் நல்லா கலந்து விடுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு அங்கங்கே லைட்டாக ஓட்டுற மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் வடைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது போல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை பிடிச்சி போட்டோன்னா வடை ரெடி ஆயிரும். வடை செய்கிறதுக்காண்டி கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகும், தண்ணியில் நனைச்சிக்கோங்க உங்கள் கையை, அப்போ தான் நமக்கு மாவு கையில் ஒட்டாது. மைதா சேர்த்துருக்கிறதுனால மாவு கையில் ஒட்டும். இது போல் எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். லைட்டாக இது போல் கலந்து விடுங்க. நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் வேகும். எண்ணெய் சூடாகவும் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வேகிற மாதிரி இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். சூப்பராக ஆனியன் பஜ்ஜி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போலே நம்ம எல்லா வடையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இது நான் செகண்ட் சேர்த்தது கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி இருக்குது, அதனால் நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதையும் எடுத்துடலாம். நம்ம இது போல் மாவு கலந்தோன்னா எதுவும் பிரிஞ்சும் வராது, வடையும் சூப்பராக இருக்கும். நான் எல்லாத்தையும் இதே போலயே பொறிச்சு எடுத்துட்டேன். சூப்பராக ஆனியன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக முறுகிற மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு. சுத்தமாக வெங்காயம் பிரிஞ்சு வரல, ஏன்னா மைதா சேர்த்துருக்கோம், அதுவே ஒட்டிகிட்டு தான் இருக்கும்.
தண்ணி ஊற்றாமல் கரெக்டான பதத்தில் பிதஞ்சதுனால கரெக்டாக வந்திருக்கு. வடையும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.